அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் ஆடி பூரம். இந்த ஆடி பூரத்திற்கு வளையல் மாலையை எப்படி கட்டுவது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பூர நட்சத்திரம் அன்று ஆண்டாள் நாச்சியார் வந்து அவதாரம் செய்தாங்க. அதனால் ஆண்டாள் நாச்சியாரை வணங்க வேண்டிய நாள். நமக்கு திருப்பாவையை தந்த அற்புதமான இந்த ஆண்டாள் நாச்சியாரை நாம் வணங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சிவ வைஷ்ணவ பேதம் இல்லாமல் எல்லா ஆலயங்களிலேயும் இந்த ஆடிப்பூர திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும். அம்மன் கோவில்களிலேயும் ரொம்பவே விமர்சையாக நடைபெறும். நாளைய தினம் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி மாலையை கட்ட வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம். வீட்டில் வந்து அம்பிகையினுடைய படத்திற்கு நாம் வீட்டிலேயே இந்த வளையல் மாலையை கட்டி அணிவிப்பது சிறந்தது. அந்த மாலை அப்படியே படத்திற்கு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா போட்டுட்டு அதை நாம் பிரசாதமாக எடுத்துக்கொண்டு நம் கைகளில் போட்டுக்கொள்வது தீர்க்க சுமங்கலி யோகத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். குழந்தை இல்லாதவர்கள் இந்த ஆடிப்பூர நன்னாள் அன்று சீமந்தத்தை நடத்தி கொள்ளும் போது அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அதாவது ஒரு மனை வைத்து அதற்கு மேலே துணி வைத்து அதற்கு மேலே அவர்களை, அதாவது குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களை அமரச் செய்து அவர்களுக்கு வந்து சந்தன நலங்கு வச்சுட்டு அவர்களுக்கு வளையல் போட்டால் அடுத்த ஆடிப்பூரத்திற்குள்ள அவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஐதீகம். அதனால் இப்படி கூட வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற கோவில்களில் நீங்கள் வளையல்களை வந்து வாங்கி கொடுங்க. இந்த வளையல்கள் வந்து கட்டுகின்ற விதம் நிறைய மாடல்கள் இருக்குது. அதில் ரொம்பவே எளிமையான ஒரு விதம் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதற்கு வந்து மஞ்சள் நூல் கூட எடுத்துக்கலாம், அல்லது தாலிச்சரடு நம் வீட்டில் இருந்தால் அதை கூட எடுத்து ஒரு இரண்டு வகையான வளையல்கள், அதாவது இரண்டு வண்ண வளையல்கள் எடுத்து நான் வந்து கட்டியிருக்கிறேன். எப்படி கட்டுறது அப்படின்றத வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்த மாதிரி கட்டி வீட்டில் காமாட்சி மீனாட்சி இந்த மாதிரி தெய்வங்கள் இருந்தால் அவர்களுக்கு வந்து நாம் போடுவது அப்படின்றது நமக்கு விசேஷத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெற்றுக் கொடுக்கும் இந்த ஒரு வழிபாட்டு முறை அப்படின்றது. இதை நாம் வந்து கோவில்களில் கட்டித்தரலாம். கோவில்களில் பார்த்திங்கன்னா நாளைய தினம் ஆடிப்பூர திருநாள் அன்று விசேஷமாக அம்பிகைகளுக்கு பாலபிஷேகம் அப்படின்றது நடைபெறும். அதனால் அந்த பாலை வந்து நாளைய தினம் வாங்கி தருவது ரொம்பவே சிறப்பானது. அடுத்து நாளைய தினம் பச்சை மற்றும் சிகப்பு வண்ண வளையல்களை வாங்கி உங்கள் அருகாமையில் இருக்கின்ற கோவில்களுக்கு கொடுங்க. அங்கே வந்து சில கோவில்களில் அம்மனுக்கு வந்து சீமந்தத்தை செய்வாங்க. சில கோவில்களில் பார்த்திங்கன்னா வளையல்களாலேயே வந்து அலங்காரத்தை வந்து செய்வாங்க. எது எப்படியாக இருந்தாலும் அதற்கு வந்து நாம் வளையல்களை வாங்கி தருவது ரொம்பவே சிறந்தது. எவ்வளவு வாங்கி தரலாம் அப்படின்னா ஒரு டசன் வளையல் வாங்கி தரலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 3 டசன் அல்லது 5 டசன் வளையல்கள் கூட நாளைய தினம் வாங்கி கொடுக்கலாம். வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் நீங்கள் வந்து வளையல்களை வாங்கி போடுவது சிறந்தது. நீங்களும் கை நிறைய நாளைய தினம் வளையல்களை போட்டுக்கொள்வது அப்படின்றது விசேஷமான ஐஸ்வர்யத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களுக்கு வந்து பழத்தாம்பூலமோ அல்லது ரவிக்கை வச்சு தாம்பூலமோ கொடுத்து அதில் வளையல்களை வச்சு தருவது அப்படின்றதும் விசேஷமானது. வீட்டில் வந்து அக்கம் பக்கம் யாரும் இல்லை, நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், அங்கே வந்து யாரும் கூப்பிட்டா வரமாட்டாங்க அப்படின்னா கோவில்களுக்கு சென்று கூட அங்கே நாம் இந்த மாதிரி வளையல்களை வாங்கி 10 சுமங்கலி பெண்களுக்கு நாம் ஆளுக்கு 4 4 வளையல்கள் விதம் நாம் தரலாம். அப்படி இல்லைன்னா கோவிலில் கூட நீங்கள் வந்து வளையல்களை வந்து வாங்கி கொடுக்கலாம். எது எப்படியாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு நாளைய தினம் வளையல் தானத்தை தருவது நமக்கு சுமங்கலி யோகத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவஸ்தப்படுறாங்க. அப்பேற்பட்டவர்கள் வந்து வளையல்களை வாங்கி அம்பிகைக்கு நாளைய தினம் கொடுங்க. இதன் மூலமாக சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றது வந்து கிடைக்கும். குறிப்பாக கோவில்களில் சீமந்தம் நடக்கின்ற கோவிலுக்கு செல்லுங்க. அம்பிகைகளுக்கு சீமந்தம் சில கோவில்களில் நடத்துவாங்க.
அங்கே போயிட்டு ஒரு தட்டு எடுத்துகிட்டு போங்க, வீட்டிலையே பித்தளை தட்டு எடுத்துகிட்டு போங்க. ஒர 5 டசன் வளையல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, பாக்கு, பழம், பூ இந்த மாதிரி குறைவு இல்லாமல் நீங்கள் வந்து தட்டு நிறைய வச்சு அம்பிகைக்கு நீங்கள் கொடுங்க, சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஐயர்கிட்ட கொடுங்க. அவர் வந்து அம்பிகை கிட்ட வச்சுட்டு அம்பிகைக்கு வந்து சாத்துவார். இந்த தட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நிறைவு அப்படின்றது ஏற்படும். இந்த நிறைவே அடுத்த வருடம் ஆடிப்பூரம் வருவதற்கு உள்ளாகவே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயமாக உண்டாகும். குழந்தை பேரும் வேணும் அப்படின்றவங்க, திருமணம் வந்து நிறைய நாட்களாக நடக்கலை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள், இந்த ஆடிப்பூர திருநாளன்று இந்த மாதிரி பூஜைகளை செய்யும்போது சீக்கிரமாக திருமணம் நடைபெறுவது, குழந்தை பிறப்பது அப்படின்றது நடக்கும். திருமணம் நடைபெறலை அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நாளைய தினம் ஒரு 7 டசன் வளையல் வாங்கி சுமங்கலி பெண்களுக்கு வந்து, அதாவது கோவில்களில் வருகின்ற சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் வந்து வளையல்களை தானமாக கொடுத்து அவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை குறிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி செய்யும்போது திருமண பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுகின்றவர்களுக்கு இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக திருமண பாக்கியம் அப்படின்றது வந்து ஏற்படும். அதே மாதிரி குழந்தை இல்லை அப்படின்றவங்க வீட்டில் வந்து சந்தன நலங்க வச்சு கை நிறைய வளையல்களை போட்டுக்கொள்ளுங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேர் அப்படின்றது ஏற்படும். இந்த ஆடிப்பூர திருவிழா அப்படின்றது வந்து பெரியபாளையம் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த கோவிலில் தான் வந்து முதல்ல ஆரம்பமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையும் இருக்குது. அதாவது ஒரு வளையல் வியாபாரி இருந்திருக்கிறார், அவர் அந்த பக்கமாக போயிருக்கிறார், அவர் வந்து கொஞ்ச நேரம் இலைப்பாரணம், சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், இலைப்பாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து கொஞ்சம் கண் அசந்த உடனே அங்கே அந்த முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்டியில் தான் வளையல்களை கொண்டு வருவாங்க. பெட்டியில் பார்த்தீங்கன்னா வளையல்கள் எதுவுமே இல்லை. நம்ம அவருக்கு வந்து ரொம்பவே இதுவாகிடுச்சு. ஏன்னா வியாபாரம் இல்லையா, அதன் விற்று அதன் மூலமாக பொருள் ஈட்டி தான் அவர் வந்து வாழ்க்கையை நடத்தி வந்தார். அப்புறம் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது அசரீரியாக ஒரு குரல் வந்து ஒலித்தது. நான் வந்து இந்த வளையல் இருக்கின்ற இடத்துக்கு கீழே வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கிட்டலாம் சொல்லி அங்கே வந்து அந்த தாயை வந்து எடுத்தாங்க. எடுத்து அதுக்கப்புறம் கோவிலெல்லாம் கட்டி அந்த தாய் வந்து நான் தான் வளையல்கள் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசரீரியாக சொல்கிறாங்க. இப்படியாகத்தான் இந்த ஆடிப்பூர திருவிழா வந்து முன் ஒரு காலத்தில் இந்த மாதிரி நடந்தது. அதை வந்து நினைவுபடுத்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு வருடமும் ஆடிப்பூர திருவிழா வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புராணங்களில் நமக்கு கதை. எது எப்படியாக இருந்தாலும் நாளைய தினம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கோ அம்பிகைக்கோ யாருக்கோ வந்து வளையலை நீங்கள் வாங்கி தருவது சுபிக்ஷத்தை வந்து பெற்றுக் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபிரியவாச்சரணம்.